வணக்கம். நான் உங்கள் வெற்றிச்சூட. நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்பரே சூப்பராக இருக்கணும். நம்ம கரூரில் டிஎன்டி அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் நிற்கிறோம். ட்ரஸ்ட் அண்ட் ட்ரைவ் அப்படிங்கிற ஷோரூமில் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு இது நியாயமாக பட்டிருக்கும். குவாலிட்டியான காருங்கள், அது இல்லாமல் ரேட்டு கம்மியாக கொடுக்குறவங்க மட்டும் கிடையாதுங்க, ஒரு குவாலிட்டியான கார்களை கொடுக்க முயற்சி பண்ணுறதுங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கரூரில் இந்த தாந்தோன்றி பெருமாள் கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் வர்ற ரோட்லேயே இந்த ஷோரூம் இருக்குது. நான் அந்த ஷோரூம் எப்படி வருதுன்னு எனக்கு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு சந்துக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. மெயின் ரோடு தான், பட் இருந்தாலும் ரோடுகளுடைய அந்த வளைவு நிலவுலாம் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. நம்ம திருச்சியிலேருந்து நம்ம கரூருக்கு அந்த கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப்பில் இறங்கலாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சேர்த்து விட்றேன். அந்த இந்த ஷோரூமுக்கு எப்படி வரலான்னு காண்டாக்ட் நம்பரு லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் கார்களும் ஒரு செடான் டைப் கார்களும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்கள்லாம் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோடைய லிங்க்கும் கீழே போடுறேன். கரூர் டிஎன்டி கார்ஸ்னு போட்டாலும் வரும், நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த ரெண்டு வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நெட்டில் சர்ச் பண்ணாலே எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு 3.5 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். நான் அதுவுமே வந்து அப்டேட் போடுறேன். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு 2.5 பட்ஜெட்லேருந்து மேலே இருக்குங்க. 3, 4 அந்த பட்ஜெட்டில் இருக்குது. 1.5 லட்சம் ரூபாயிலே உங்களுக்காக நல்ல கார்களை செலக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் தரேன்னு இருக்காங்க. வாங்க இங்கே உள்ள இந்த டைம் இந்த லைனில் உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெற்றிச்சுடர் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதை என்கரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கனவு வெஹிக்கிளை தேடி பயணிக்கிற என்னுடைய பாதையில் ஒரு ஊக்கமாகவும் ஆர்வமாக இருக்கும். வாங்க இங்கே உள்ள கார்களை பார்க்கலாம். ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. நம்ம ஏற்கனவே பார்ட் 2 பார்த்துட்டோம். ஓகே, இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆமாங்கண்ணா. எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்களுடைய சில வார்த்தைகள் அண்ணா ஷோரூமை பற்றி. இல்லை உங்களுக்கே தெரியும், இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்னாலே வித்தியாசங்கள் என்னன்றது தெரிஞ்சிடும். தெரிஞ்சு என்ன மாதிரி ப்ரைஸில் கொடுக்குறோம், வண்டி என்ன மாதிரி வண்டி இருக்குன்றது, அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்லி தான் நம்ம வியாபாரம் தான். இதுதான் வந்துட்டு மந்திரன்ற மாதிரியே வச்சுக்கோங்களேன். இருக்கிற கண்டிஷன் வண்டி நல்லா இருக்கு, ப்ரைஸுமே வந்துட்டு மற்ற வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளது லோன் ஆப்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணி தரலாம் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அடுத்த வீடியோஸில் பாருங்கள், இதுலேயுமே இன்னும் காம்படிட்டிவான ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம். என்னென்ன வண்டி நம்ம குவாலிட்டியா எடுத்து நிப்பாட்ட முடியுமோ, குவாலிட்டி மட்டும் இல்லைனா ப்ரைஸும் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ வண்டி பொருள் தரமாகவும் இருக்கணும், விலையும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் தான் மக்கள் வந்து வாங்குவாங்க, நம்மளை தேடி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், ஒரு டைம் ஷோரூம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோக்காக வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக தரேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஸ்டக்குன்னு வரும்போது அதான் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். லாஸ்ட் டைமில் வீடியோவில் சொன்ன மாதிரி அதுதான், யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு முடிஞ்சிருன்ற மாதிரி தான். 2.5 பட்ஜெட்டில் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடுத்த வீடியோஸில் கம்பல்சரி நல்லா ஒரு சிங்கிள் ஓனர் 2 ஓனர் கண்டிஷன்லேயே 1.5 பட்ஜெட்டில் நல்ல வெஹிக்கிள், 1 to 1.5 பட்ஜெட்டில் நல்ல வண்டியை எடுத்துறேங்கண்ணா. கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் எப்படி பார்த்தீங்களோ அதுலேயுமே குவாலிட்டியாக பார்ப்பீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. இது ஒரு மிகப்பெரிய புரட்சி தான். கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் இதில் ஃபஸ்ட்டில் நம்ம என்ன காரணம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு 7 சீட்டர் 8 சீட்டர் வந்துட்டு மார்க்கெட்லேயே ரொம்ப டிமாண்டாக இருக்குண்ணா. ஒரு சில வண்டிகள் தான் இருக்குன்னு வச்சுங்களேன், நல்ல குவாலிட்டியான வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாருதி எட்டிகா, அதை விட்டிங்கன்னா சவர்லெட்டில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் ட்ரவேரா, ரெனால்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஜி, ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா மொபிலியோ, ரெனால்ட்டில் இன்னொரு வண்டி இருக்குது பெட்ரோல் வண்டி ஆனால் ட்ரைபர், இவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 சீட்டர் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகள் வந்து இது மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2015 மாடல் சிங்கிள் ஓனர்னா, கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு, ஒயிட் கலரு, RX-Z டாப் எண்ட் வேரியண்ட்டுங்கண்ணா, 85 PS வண்டி. ஓ, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா வெறும் 92 தான் ஓடி இருக்கு. 92 தான் ஓடி இருக்கு. வண்டியில் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸ் இருக்கு. அட்டகாசமாக இருக்குண்ணே அது. இன்டீரியர்ஸில் வந்துட்டு நேவிகேஷனோட மியூசிக் சிஸ்டம் வந்துருங்கண்ணா, டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேம் வந்துடும், சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. என்ன கருப்பு இன்டீரியருங்கிறதா தெரியல, பட் ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரியுது, இதோடைய ஒர்த் வாசனை நல்லா இருக்கு. அதாவது சீட் கவரோட மெட்டீரியல் நல்லா ப்ரீமியமாக இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் வந்துடும், டியூவல் ஏர் பேக் வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும், ஸ்பிட் ஏசி ரூஃப் ஸ்பிட் ஏசி வந்துடும்,
மற்றபடி ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே டாப் எண்ட் வேரியன்ட். மைலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 to 17 ஹார்லி கிடைக்குங்க டீசல் வண்டி. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 8 பேர் போகிற வண்டி, இது 8 சீட்டர் வண்டிங்கன்னா இதுலேயும் 7 சீட்டர்ஸ் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட 8 சீட்டர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஆமாம், வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது, இதுக்குமே சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்கண்ணா. வந்தீங்கன்னா நான் காட்டி திருப்தியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும் அந்தளவுக்கு இருக்குது. டயர் கண்டிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% தாராளமாக இருக்குங்கண்ணா. கண்டிப்பாக 70% அக்யூரேட்டாக இருக்குங்க. வீடியோக்காக சேர்த்து சொல்கிறது கம்மியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கும். விலை என்னென்ன நீங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் நம்பராக இருக்குது, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, 615,000 ரூபா கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க. நேரில் வாங்க, இது நெகோஷியபிள் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி நான் பெட்டர் ப்ரைஸ் வாங்கி தரேன். மாடல் 15 சிங்கிள் ஓனர்னா 8 சீட்டர், இன்சூரன்ஸ் லைஃப் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, வண்டி சூப்பராக இருக்குங்க, இன்ஜின் வைஸும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீசல் வண்டி இருக்கு. இன்டீரியர்ஸ் இது இன்னும் சூப்பராக இருக்குங்கண்ணா, கலருக்கு ஏற்ற மாதிரி லைட் கலர் பீச் கலர் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி வந்துடும், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் நேவிகேஷன் ஆப்ஷனோட வந்துடும், ரிவர்ஸ் கேம் வந்துருங்கண்ணா, டியூவல் ஏபிஎஸ் டியூவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துருங்கண்ணா, அலாய் வீல்ஸ் வந்துடும், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்கண்ணா. ஒரு தரமாக இருக்கு, ஒரு சர்க்கிள் வேணா பார்த்துருங்க, டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லைனா வண்டி நீட்டாக இருக்குது. ஏன்னா எந்த வண்டியுமே மேஜராக டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் சின்ன சின்ன இருக்கும், ஏன்னா ஓடினதுக்கு ஏற்ற மாதிரி வேரண்டார் இருக்கும் இல்லைங்களா, அதை தவிர மேஜராக இல்லை, நீங்கள் எடுத்து கொண்டு போய் செய்யணுங்கிறது சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து அது எல்லாத்துலேயும் இருக்கும். ஆமாண்ணா, வண்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எங்கே எடுத்தீங்கன்னு தான் கஸ்டமர் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் வண்டி நீட்டாக இருக்குது, ரொம்ப ஜென்யூனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி மைஸ் ஜென்யூனாக இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சிங்கிள் ஓனர் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கன்னா, வண்டி ரஸ்டோ அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ளட் அதெல்லாம் எதுவும் இல்லை, வண்டி சர்வீஸ் ரெக்கார்ட் அவைலபிளாக இருக்க வண்டி. இந்த வண்டி கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு 585,000 அது லோக்கல் நம்பர்னா அந்த ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு 15 to 20 ரூபா கண்டிப்பாக இருக்கும், மக்கள் மனசில் அது இருக்கு. ஸோ அதுக்காக தான் அது காம்படிட்டிவாக அந்த வண்டிங்க. ஸோ வண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான், இப்போ எனக்கு லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர்ல இருக்க பீப்புள் கோயம்புத்தூர் நம்பர் தான் வேணும்னு பார்ப்பாங்க, கோயம்புத்தூர்ல சென்னைனா கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி பிரைஸும் கம்மியா தான் சொல்றேன். அப்படியே கஸ்டமர் எதுவுமே 6.5 lakhs கேட்டுட்டு இருந்த வண்டி 620 பக்கம் கேட்டாரு பேசி. சோ அந்த வண்டி இருக்கும்போது இந்த வண்டி இருக்குன்றதுனால பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுவும் நெகோஷியபிள் தான், அது 650 சொல்றீங்க அப்படின்னா அதுவுமே நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க, வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஓட்டி டிரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க, நான் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ஓகே ஓகே, வாங்க அடுத்த வண்டி போகலாம். அடுத்து எங்கள் ஊர் மாவட்டம் ஒரு வண்டி நிற்கு தானே? ஆமாண்ணா, TN 55 புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர்னா, 2018 மாடல், எக்ஸி வேரியண்ட்டுங்கண்ணா, நிஷான் டெரானோ எக்ஸி வேரியண்ட்டு. இந்த வண்டியில் என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துடும், டிரைவர் ஏர் பேக் வந்துடும்னா, எக்ஸ்ட்ரா 9-inch மியூசிக் சிஸ்டம் ஃபிட் பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் கேம் ஆப்ஷனோட இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே குட் குவாலிட்டியில் இருக்குது, சீட் கவர்ஸ் பிராண்ட் நியூவாக போட்டிருக்குங்கண்ணா, டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்குது. இது நம்ம இது நான் இருக்கிற ஊர்லேயே வந்தது இல்லை. ஆமாம்மாண்ணா, சில்வர் கலர்ண்ணா, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா, இன்சூரன்ஸ் மட்டும் எக்ஸ்பயர் ஆகிடுச்சிங்கண்ணா. இன்சூரன்ஸும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா என்ன ஃபேக்டர் இருக்கோ சொல்லிடணும் இல்லைங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, எங்க ஊர்ல எடுத்து வந்துட்டு என்னைய வீடியோ எடுக்க வர சொல்லிட்டீங்களே, நல்லா இருக்கு, சப்போர்ட் வேணும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஆனா டெரோனோ வந்து உன்னை இப்பவுமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ஒரு வண்டி வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன், அங்க டெரோனோ இருந்துச்சான்னு கேட்பாங்க. சரி சரி, இல்லைண்ணா அதானா, அதாவது எஸ்யூவி செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டெரோனோவா இருக்கட்டும் டஸ்டரா இருக்கட்டும் ரெண்டுமே கொஞ்சம் மோஸ்ட் வாண்டட் வண்டின்னு தான் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அதிகமா லைக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர்னா இதுக்குமே ஒரு சேலஞ்சிங்கான பிரைஸ் தான் சொல்ல போறோம், ஏன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்னை கிடையாது, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுவுமே பெட்டர் பிரைஸ்ல தான் பேசி எடுத்திருக்கோம். 648,000 ரூபாங்கண்ணா, மார்க்கெட்ல 7.5 lakh ரூபா 7.75 lakh ரூபா விற்குது, நீங்க ஆடே போட்டிருக்காங்க, என்னதான் பிரைஸ் போட்டிருந்தாலும் 1 lakh நெகோசியேட் பண்ணி யாரும் தர மாட்டாங்க. 18 சிங்கிள் ஓனர் தான், 648,000 ரூபாங்கண்ணா ஃபிக்ஸ்டா கொடுக்குறாங்க.
இதுல இன்னொரு ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர்? உங்களுக்கு தான் வெற்றிச்சூட சப்ஸ்கிரைபரா இருந்தா ஒரு 8000 ஃபிளாட்டா 640 ஃபைனல் பண்ணி தரலாங்க. சூப்பர். வண்டி அந்த அளவுக்கு கண்டிஷனா இருக்கு, நீட்டா இருக்கு. இதுவுமே ஷோரூம் சர்வீஸ் இருக்க வண்டி தான். ரொம்ப நன்றி. 100% குவாலிட்டியை நம்பி எடுத்துட்டு போலான்னு வச்சுக்கோங்க. ரெக்கார்ட்ஸுமே செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா பிரைஸ் நான் வந்ததுக்கான பலன் உண்டு. நான் கண்டிப்பா சத்தியமா நினைச்சேன், இவ்வளவு தூரம் டிராவல் பண்றேன், வீட்டுல விட ஒய்ஃபு கிட்ட சொல்லிருந்தேன், இவ்வளவு தூரம் வெள்ளன கிளம்பி போக வேண்டியதா இருக்கு. நீங்களுமே கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் எல்லாம் ரேட்டுக்கு கூட கீழே போடும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பட் என்னன்னா அவங்களும் பிசினஸ் பண்றாங்க, லாபம் சம்பாதிக்கும். ஆனா ஒரு அளவுக்கு சேலஞ்சிங்கான ஒரு பிரைஸ் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கண்டிப்பா அது திருப்திகர மாதிரி இருக்கு. நல்ல பிரைஸ்க்கு நல்ல சர்வீஸ், வண்டியும் நல்லா இருக்கும், பிரைஸும் நல்லா இருக்கும். திரும்ப சொன்ன மாதிரி கண்டிப்பா வண்டி நல்லா இருக்கும், பிரைஸும் சேர்த்து கொடுத்துட முடியாது இல்லைங்களா. சிங்கிள் ஓனர் வண்டி செக் பண்ணிட்டே வாங்க. 14, 15, 16 இன்னைக்கு வந்துட்டு 600,000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக. மினிமம் ஒரு 16 வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா ஒரு 6,00,000 ரூபாய், 6.5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. 18 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்கன்னா வண்டி நீட்டாக இருக்குது, ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை, வண்டி 100% ஜெனியூனாக இருக்கும். ஏரியாவில் ஓடுற வண்டி இல்லை, குவாலிட்டியாக தான் இருக்கும், சூப்பராக இருக்குது. வாங்க நிச்சயமாக. அடுத்து என்னென்ன இது, ஃபோக்ஸ் வேன் வெண்டோவா? வெண்டோங்கண்ணா நல்லா இருக்குது, கலரு பிளாக்குங்கண்ணா. அது அந்த VIP எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு கலர். கண்டிப்பாங்க. இதுவுமே ஃபேன்சி நம்பர் தான், நம்பர் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆமா, 87 27 27 27 87 இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 87 27 வண்டி பிளாக் கலர்னா 2015 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. ஓகே. இன்சூரன்ஸ் வந்துட்டு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு, பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. டயர்ஸ்மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ அப்படின்னா ஒரு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், DSG கியர் பாக்ஸ் சொல்லுவாங்க. ஆமா, மேனுவல் ஸ்போர்ட்ஸ் வண்டி, ரன்னிங்லயே நல்லா இருக்கு. இல்ல வண்டி நீட்டா இருக்குங்க, ரொம்ப நாள் நிப்பாட்டின வண்டி மாதிரி இல்ல. இல்ல வண்டி ரன்னிங்ல இருந்த வண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தாலும் கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு இருக்கலாம். அந்த வண்டியுமே ஷோரூம் சர்வீஸ் தானே, கம்பெனி சர்வீஸ் தான். 5 டயருமே காண்டினென்டல் டயரு, டயர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு 80 to 90% 100% அப்படியே இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்கண்ணா, வண்டி சூப்பரா இருக்கு. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கண்ணா. ஆமா, இந்த வண்டிக்குமே திரும்ப ஒரு சிங்கான பிரைஸ் தான் கோட் பண்ண போறோம். நீங்க என்னன்னா இருக்கும் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், 15 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. என்னென்ன ஒரு 5 to 5.5 போகுமா? 5 to 5.5 தாராளமா மார்க்கெட்ல போயிட்டு இருக்குங்கண்ணா. ஏன்னா பெட்ரோல் வண்டி இன்னைக்கு அந்த பிரைஸ் போயிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்ல, DSG கியர் பாக்ஸ் இருக்க வண்டி. இந்த வண்டிக்கு டீசல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்துட்டு திரும்பவுமே ஒரு பெட்டர் பிரைஸ்னு வச்சுக்கோங்களேன், சேலஞ்சிங்கான பிரைஸ் அதெல்லாம் வேண்டாம், ஒரு நல்ல பிரைஸ் கஸ்டமருக்கு அப்படின்ற மாதிரி தரலாங்க. என்ன பிரைஸ்னா 4,95,000 ரூபாங்க ஃபிளாட். ஓகே. 100% எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு மேனுவல் வெண்டோ ஒரு 15 மாடலா இருந்ததுன்னா மினிமம் 5 லட்சம் ரூபாய் 5.5 லட்சம் ரூபாய் விற்கிதுங்கண்ணா. தரலாமா? ஆட்டோமேட்டிக் கம்மியா தரும், வண்டி நல்லா இருக்கு, செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்டர்னல் பாத்தீங்க சவர்லெட் சேலுங்கண்ணா, கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்கு. 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 14 2014 மாடலுங்கண்ணா, எல்டி வேரியன்ட்டுங்க. டயர்ஸ் ஃப்ரண்ட் டயர்ஸ் ஒரு 80% இருக்குங்கண்ணா, பேக் ஒரு 60% இருக்கும். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்கண்ணா. பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரீபெயிண்ட் கூட ஆகலன்னு வைங்களேன், ஒரு ரீபெயிண்டிங் கூட ஆகலை, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு. இன்டீரியர்ஸுமே சீட் கவர்ஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவல் ஏர் பேக் வந்துடும்ண்ணா, ஏபிஎஸ் அலாய்வில் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது போக சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் மிரரில் மானிட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்கண்ணா, ரிவர்ஸ் கேமோட ஒரு மானிட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டபுள் ஏர் பேக் வந்துருதுண்ணா. ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்டெப்னி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அன்யூஸ்ட் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா, 100% அப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்டெப்னியோட டயர் கண்டிஷன் வந்து 2014 சிங்கிள் ஓனர்னா கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, வண்டி நீட்டா இருக்கு, ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை, ஒரு சின்ன ரீபெயிண்டிங் கூட ஆகலைங்கண்ணா, அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்துட்டு, கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்துட்டு 3,18,000 ரூபாய் கேட்குறாங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் ஆப்ஷனா சொல்லலாம், இந்த வண்டி நேரில் பாருங்க, ஃபிளாட்டா 3 லேக்ஸ் பண்ணி தரேன். இல்ல நான் பேசி, ஏன்னா கஸ்டமர் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 350-360 வரை கேட்டுட்டு இருந்த வண்டி, ஒரு 10-15 டேஸ் வெயிட் பண்ண வச்சு அவன் இப்போ ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி
வீடியோஸ்க்காக எடுத்துகிட்டு வந்த வண்டி, உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எடுத்துட்டு வந்த வண்டி. கண்டிப்பா 2014 இன்னைக்கு அது ஸ்விஃப்ட் டிசைரா இருந்தா என்ன ரேட் போகும்? இன்னைக்கு கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தனா ஒரு 4.5 லட்சம் வச்சிருப்போம் தாராளமா போகும். 4.5 டு 5 லட்சம் ஃபுல் ஆப்ஷன் ZDA இருந்துச்சுன்னா 5 லட்சம் வரைக்குமே கேட்பாங்க. அது ஒரு நல்ல லக்ஸரி கார். லக்ஸரி கார் வண்டி நீட்டா இருக்கும். அப்படின்னா வெறும் ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க, இந்த ஆட்டோமேட்டிக் வண்டி நீங்க வாங்கிட்டு போலாம். 25,000 ரூபாய் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கிட்டு போலாம். மத்த ரெண்டு வண்டிக்குன்னா அது சொல்றேன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கிட்டு போயிக்கலாம். 25,000 இருந்தா போதும்னா 15 லோக்கல் நம்பர் ஆட்டோமேட்டிக் வண்டி நீங்க வாங்கிட்டு போலாம். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 70-80% லோன் பண்ணி தரலாங்க. 640 கேக்குறேன் இல்லைங்களா, அப் டு 6 லேக்ஸ் ஆர் 5.7 லேருந்து 6 லேக்ஸ் வரைக்கும் 100% லோன் வாங்கி தரேன் பண்ணிக்கலாம். லிமிட்டரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு அஃபோர்டபுளான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நல்லா வாங்கி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. அடுத்ததுக்கு ஸோ இந்த லாஜிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவில் வந்துட்டு ஒரு 70% to 80% ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தரலாங்க. ஒரு 5.5 to 5.7 வரைக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தரலாம். ஓகே ஓகே. அதுக்கு ஃபினான்ஸ் ஆ ரெண்டுமே தாங்கண்ணா, ரெண்டுமே ஏன்னா சேம் மாடல் ஆப்ஷனும் சேம் ஆப்ஷன் தாண்ணா. இப்போ இது வேரியண்டாவது கொஞ்சம் மிடில் வேரியண்டாக இருந்தால் ஓகே, ரெண்டுமே டாப் அண்ட் வேரியண்ட் ரெண்டுக்குமே சிமிலராக தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ லோன் வந்து 7 சீட்டர்ல லக்ஸரி கார்னா இது ரெண்டு இதெல்லாம் 8 சீட்டரா இருக்குமா? 7 சீட்டர் கூட இல்ல, 8 சீட்டர். ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டினு வெச்சுக்கோங்களே. இதே பட்ஜெட்ல நீங்க ஒரு எர்டிகாவோ வேற ஜைலோ டவேரா எதை எடுத்தீங்கனா பிரைஸ் ரேஞ்ச் அதிகமா இருக்கும், அஃபோர்டபிளாவும் இருக்கும், மெயின்டனன்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு வெச்சுக்கோங்களே. மைலேஜுமே வந்துட்டு ஒரு 16ன்றது தாராளமா கிடைக்கும், 17 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் லாஸ்டானே. ஆமாண்ணா, இப்போ இந்த வண்டி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஒரு 5.5 லேக்ஸ் 5 லேக்ஸ் பட்ஜெட்ல தான் பாத்துருப்போம்னா, இந்த வண்டி 2015 மாடல், ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க, வண்டி நீட்டாக இருக்கு, 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% கண்டிஷனில் இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்கண்ணா, வேற சீட் கவர்ஸ் உள்ள ஆப்ஷன் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு, பார்த்துருங்கண்ணா அப்படியே பார்த்துருட்டும். ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லைண்ணா, நெயில் ஸ்க்ராச் கூட இல்லை, பாடி லைன் அவ்வளோ கிளியராக இருக்கு, இன்டீரியர்ஸுமே பாருங்க நியூவா, சீட் கவர்ஸ் மேட் எல்லாமே சூப்பராக இருக்கு. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் டூ வீலரும் இதே ரேஞ்சு தான் கொடுக்குது செலவுலாம். ம், கண்டிப்பாங்கண்ணா. ஒரு அதாவதுனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஓரளவுக்கு சூட்டபுளான வண்டினு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலியாக ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு அஃபோர்டபிள். ரெண்டு பேர் கூட தாராளமாக இதில் வந்து ஜாலியாக சுற்றி சுற்றி போயிட்டுலாண்ணா. மைலேஜுமே உங்களுக்கு 19 அஷ்யூர்டுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே டிரைவிங் அவங்கவுங்க டிரைவிங்கோட அப்படின்னா 2,72,000 ரூபாய் கேட்குறோங்கன்னா அதுலேருந்து நேரில் வாங்க, நெகோஷியபிள் இருக்கு, எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி கஸ்டமர்கிட்ட வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெட்டர் ப்ரைஸில் பண்ணி தரேங்கண்ணா. மாடல் 15-2 ஓனருங்கண்ணா. ஓகே. ஏன்னா ப்ரைஸ் 10-20 ரூபா அதிகமாக இருக்குன்னு கூட ஃபீல் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா வந்து வண்டி நேரில் பார்க்கட்டணும், ஒரு டயர்ஸ் இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஒரு நல்லா இருக்க வண்டி ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கறதுனால தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, நீங்கள் வந்து கஸ்டமர் வெஹிக்கிள் கஸ்டமர் வெஹிக்கிள் வந்து சூப்பராக எடுத்துட்டு போகலாம். பின்னாடி நிற்கிற வண்டி எல்லாம் அண்ணா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி சோல்ட் ஆயிடுச்சுங்கண்ணா, நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பாருங்கள், இதை விட இன்னும் பெட்டர் ப்ரைஸில் நல்லபடியாக பண்ணித்தரேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1 லேக் 1.5 லேக்ஸ் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வண்டிஸ் நான் எடுத்துகிட்டு வந்துறேன். ரொம்பவும் கீழே எடுத்தனா ஒரு 30-40 எடுத்தோன்னா கம்பல்சரி வேலை இருக்கும்ண்ணா. ஒரு 30-40 ரூபாய்க்கு எடுத்து ஒரு 20-25 ரூபா செலவு பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 25 ரூபா குடிச்சு கொஞ்சம் நல்லா ரன்னிங் கண்டிஷன் இருக்க வண்டி, நல்லா தெளிவான வண்டி வாங்கிக்கலாம். ஏன்னா டூ வீலர் செகண்ட் ஹேண்ட்ஸ்ல போய் வாங்கணும், 40,000-50,000 ரூபா வருது, அதுவே வேலை வைக்கும். கண்டிப்பாங்கண்ணா, கார் போய் 40-50,000 ரூபா இல்லை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக வந்துடும். கண்டிப்பா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாயில நல்ல வண்டி தேட முடியுமா? கிடைக்கும்ண்ணா, கிடைக்கும். ஆனால் வெயிட் பண்ணணும், ரெஸ்டன் டிரைவ் கார்ஸ் கொண்டு வந்து தரோம் மக்களுக்காக. அப்போ எங்களுக்காக 1.5 லட்சம் ரூபா பைக்கு கார் தரீங்க? கண்டிப்பாக தரேங்கண்ணா. ஸோ அடுத்த வீடியோஸில் எங்களுக்காண்டி அதை ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸே பண்ணுறேன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் வரும்போது
ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்களே அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரஸ்ட் அண்ட் ட்ரைவ் கார்ஸில் வந்துட்டு பூபதி வந்துட்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு சொன்ன மாதிரி நல்லா குவாலிட்டியான கார் தராரா இல்லையான்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். யாரும் வாங்க, நேரில் வாங்க, நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்களோட சப்போர்ட் எல்லாமே கொடுங்க, வந்து பாருங்கள். ப்ரைஸிங் எல்லாமே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இருக்கும், வீடியோக்காக எதுவும் கிடையாது. வந்து விசிட் பண்ணி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க. ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும்போது ஃபோன் கால்ஸ் வரும்போது சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டோன்னே ஏன் சோல்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்ல வேண்டாம். வாங்க, நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, எங்களோட சர்வீஸ் இன்னும் பெட்டராக தரும். நீங்கள் என்னங்க, ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம், பெஸ்ட்டு ப்ரைஸு, பெஸ்ட்டு கார்ஸு, கார்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு டஃப்பான ரேட்டுங்க, எல்லாருக்கும் பார்க்க ஒரு டஃப்பான ரேட்டு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ஷோரூமை நேரடியாக விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.